தாண்ட இந்த தோரோட சக்தி வாங்கிக்கங்க. நீங்க எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி நான் ஒன்னும் அவெஞ்சர்ஸ்ல வர தோர் கிடையாது, நான் தான் சின்சான். சின்சான் எப்படா தோரா மாறினாலும் உங்களுக்கு டவுட்டா இருக்கா? அதை பத்தி தான் இந்த வீடியோ. மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இனி நமக்கு பிரச்சனையே இல்லை. இந்த ஊர்ல அவெஞ்சர்ஸ் இல்ல, யாருமே இல்ல. நம்ம இஷ்டத்துக்கு தப்பு போனா எந்த சூப்பர் ஹீரோ தடுக்க மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இங்க தோர் மட்டும்தான் இருக்கான். ஆனா இந்த தோருக்கு இப்ப வேஸ்டா இருக்கேன், அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. தண்டத்துக்குன்னு தான் பேருக்கு தோர். அப்ப இவன் எங்க என்ன சாப்பிட்டு இருக்கான்னு தெரியலையே. நான் தான் தோர். நீங்கள் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அதே அவெஞ்சர்ஸ் என் கேம் தோர் தான். லைட்டாக வீட்டை போட்டுட்டேன், அதுக்காக தான் ஃபைட்டை போட வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாருமே வயசாகிடுச்சு நம்பிட்டு இருக்கானுங்க. ஆனால் லூசு பயலுங்க, தோரோட அடி இடி மாதிரி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அடி இப்போ தாண்ட பாஞ்சு டலக் போட்டேன், அதுக்குள்ளேயே கீழே விழுகிற அளவுக்கு ஆயிடுச்சாடா. சே, வேறு வேறு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை ஆடின்னு சொல்கிற மாதிரி தோர் வேஸ்ட் ஆகிட்டே போகிறானோன்னு டவுட்டு எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இருங்கடா, உங்களை தேடி வரேன். இங்கே தான் ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லி ஒரு பிச்சைக்காரு பயலுங்களா, யாரா வந்துடுறதுல கள்ள தூக்கி ஒட்டி வச்சுவேன். ஒரு தோரை நல்ல ஒரு பஞ்சு டேலை கூட பேச விட மாட்டானுங்க போல இருக்கு. சரி விட்டு, நானே பார்த்துக்கிறேன். பைக்கே வேண்டாம், ஓடியே ஆடியே அடிக்கிறண்டா. ஓ, அங்கதான் இருக்கானுங்க இந்த பொறுக்க பசங்க. ஒரு சின்ன பொண்ணை போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த தோர் யாருன்னு காட்டுறண்டா. இதோ பாருங்கடா, ஆஹா, என்ன எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டானுங்க போல இருக்கு. ஒளிஞ்சிருந்த பார்ப்போம். கர்மம், இந்த பூனை குட்டி நம்மளை காட்டி கொடுத்துருச்சு. என்னடா தம்பி, ஸ்காலிங் பெல் அடிக்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. சண்டைனா போடணுண்டா, வந்தா வாங்கிக்க. இந்த தோரோட உண்மையான பவருக்கு என்னன்னு நீங்க இனிமேல் தான் பார்க்க போறீங்க. இந்த வாங்கிக்கடா. எவன்டா அது சொன்னவ, தோருக்கு வயசாயிருச்சுன்னு? ஆஹா, இவனுக்கு வேற ரொம்ப சுட ஆரம்பிச்சிட்டானுங்களே. உண்மையிலேயே நம்மளுக்கு வயசாயிருச்சுன்னு தான் நானும் நினைக்கிறேன். இதுக்கே மூச்சு வாங்குது. இருங்கடா, கண்ணா பின்னான்னு சொல்றீங்க. இருங்கடா, ஓடி போய்கிட்டு ஒழிஞ்சுக்கணும். ஆஹா, நம்ம தேவையில்லாம வந்துட்டு போல இருக்கு. நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் வேற கிரகத்துக்கு போயிட்டானுங்க லூசு பயலுங்க. இருடா, என்னோட பவர் ஃபுல் பவர் எடுத்துட்டு வர. அப்போ கூட மூச்சு வாங்குதே. எல்லாரும் கிட்ட வந்துட்டானுங்க. நம்ம தான் தோர் தண்டர் கார்டன் வர சொல்லுமே. இருடா, அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வர. என்ன டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு ஒருத்த மாய்க்க போட்டுட்டான். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பவர் இருக்கு. ஆனா பவர் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியலையே. என்ன பண்றது, நம்ம கிட்ட ரெண்டு சுத்திலும் இருக்கு. இதை வச்சு அடிக்க முடியலன்னா நம்ம டம்மியா தான் ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். வேற வழி கிடையாது. நம்மளுடைய செக்கப்பு போட்டே ஆகணும். நம்ம பொதுவாக இந்த ட்ரெயின் நம்ம மேலே மோதினா ட்ரெயின் தான் உடஞ்சி விழும். இப்போ அந்த ட்ரெயின் நம்ம மேலே மோதி ட்ரெயின் உடஞ்சி விழுகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அட பாவி, என்னடா ஏதோ லேஸ் பாக்கெட்டை தள்ளுற மாதிரி லேஸாக தள்ளிட்டு போயிடுச்சு. அப்போனா நமக்கு பவர் இல்லையா என்ன? இரு, ஒன் மோர் டெஸ்ட் ஒன்று போட்டு பார்ப்போம். இந்த ட்ரெயின் உடஞ்சா நம்ம இன்னும் ஒருத்தியாக இருக்கும். ட்ரெயின் உடையலன்னா நம்ம வேஸ்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம வேஸ்ட் ஆகிட்டோம்னா யார் அடுத்து தோராக போகிறது? வெயிட் பண்ணுறா, ஃபஸ்ட்டு நம்ம தோறான்னு செக் பண்ணி பார்த்துப்போம். இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி போய் விழுந்து பார்ப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அட பாவி, என்னடா அது, ட்ரெயினுக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் ஆகலை. அப்போனா நான் தோர் கிடையாதா? நான் வேஸ்ட் ஆகிட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நடக்க போகிற ப்ரோக்ராம் உங்களில் யார் அடுத்த தோர்ன்றது தான். யார் அந்த அடுத்த தோர்? பாஸ், இது பேர் தான் டைவ். எப்படி அடிச்சோம் பார்த்தீங்களா? அடா பாவீங்களா, என்னடா தண்ணி இவ்வளோ வச்சிருக்கானுக்கா? ஐயோ, இவ்வளோ ஜில்லுன்னு வேற இருக்கு. ஆழமாக வேற இருக்கே. இதை பாஸ்கிட்ட சொன்னால் கேட்க வேற மாட்டான். டே பாஸு, சூப்பராக இருக்கு, சீக்கிர குதி, நல்லா இருக்கு, சான்ஸே கிடையாது. இதோ வந்துட்டேன்டா. நீங்க எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி இதோ வந்துட்ட உங்களோட பிராங்க்லின். எல்லாருமே எனக்காக தான் வெயிட் பண்றீங்க, எனக்கு தெரியும். இப்ப பாருங்க டைவை, நான் அடிக்கிற டைவ் எவ்வளோ பெரிய ஐடி தெரியுமா? பெரிய பெரிய ஹிமாலயன்ல இருந்தே டைவ் அடிச்சிருக்கேன். தம்மா துண்டு ஃபால்ஸ் இதுல இருந்து டைவ் அடிக்க மாட்டேன்னு நினைச்சிங்க? இப்ப படுற ஜம்பை எப்படி? ஐயோ, அட பாவிங்களா, என்னடா தண்ணி இவ்வளவு போகுது? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எப்படி என்னால தப்பிக்க முடியாது போல இருக்கே. அவன் செத்துட்டாண்டா. அப்பா, இப்படியோ மேலே ஏறி வந்துட்டேன். சாமி, என்னடா இவ்வளோ கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? ஏன்டா கொஞ்சமாச்சு கிளீனிங் ஒர்க்கே பார்க்க மாட்டானுங்க போல இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்கு. டே சாப்பு, உங்கடா இருக்க லூசு நாய், ஏன்டா வேணும் தானே பண்ண? ஓ ஓ, ஆமா பாஸ், நீங்க தானே சொன்னீங்க எவ்வளோ பெரிய ஆளாலும் டைவ் அடிப்பேன். இப்போ தேவையில்லாமல் கீழே வந்து அசிங்கப்பட்டீங்க பார்த்தீங்களா? அட்டா பாவி, நான் அசிங்கப்படுறது உனக்கு அவ்வளோ பெருமையா? சின்சா நீங்களா? இங்கே தாண்டா இருக்கேன். நீ அசிங்கப்பட்டதை பார்த்தேன், டைவ் அடிச்சு நீச்சல் தெரியாது குயிக்கதும் பார்த்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தோருக்கு வயசாயிருச்சான். இப்போ யார் அடுத்த தோருன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த தோரை யாரா இருக்க முடியும்னு எனக்கும் தெரியல, உனக்கும் தெரியல. ஆனா நான் ஒரு ஐடியா கொடுக்கவா? அடுத்த தோர் நீயே தாண்டா இருக்கணும். கண்டிப்பா பிராங்க்லினே, உன்ன மாதிரி ஒரு பலசாலி யாருக்குமே கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன், நீ அடுத்த தோரா மாறிடு. சாப்பா பாரு, முறைச்சு பாக்குறான். அட பாவி, இந்த சாப்பு எப்ப பார்த்தாலும் இப்ப நான் வரவர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, அது பிரச்சனை இல்ல. தோரை எப்படி அடுத்த தோரா மாற முடியும்? அந்தளோட சுத்தில தூக்குறதுக்கே எவ்வளவு வழி இருக்குன்னு தெரியுமா? கண்டிப்பா நம்மளால முடியாது. பேசாம நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுல வெண்டிக்காய் வாங்கிட்டு போயிட்டு புளிக்கிழமை வச்சு சாப்பிட வேண்டியதான். சம்பந்தம் இல்லாம நெக்ஸ்ட் தோறு அடுத்த தோறு. என்னடா அடுத்த பிரபுதேவா
போடா, அப்படி விதவா கூட நம்மளால ஆக முடியாது, ஏன்னா டான்ஸ்க்கு நமக்கு ரொம்ப தூரம். சரி வாங்க கார்லேறி நம்ம போய்கிட்டே இருப்போம். ஆமா நெக்ஸ்ட் எங்க போறோம் அதையாச்சும் சொல்லு. அடுத்தது கிட்ட உங்ககிட்ட சொல்லணும். இப்ப நம்ம போற இடம் சர்ப்ரைஸான இடம், யாருமே எதிர்பார்க்காத இடம். அந்த மாதிரி இடத்துக்கு தான் இப்ப நான் உங்களை கூப்பிட்டு போறேன். போ போ போ, எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும் மவனை, நீ உள்ள வந்து உனக்கு கொலை பண்ணிடுவேன். போ போ, இருங்க பாஸ் நானும் ஏறிடுவேன், விட்டுட்டு போவாதீங்க, ஃப்ரண்ட் ஷீட்ல மட்டும்தான் நான் உட்காருவேன், இதுதான் எங்க பாஸோட ஸ்டைலு, ஏறா லூசு. அப்பா காரனா கார் தான்டா, நல்ல மைலேஜ் தருதுல. டேய் என்னடா கார் இது, மைலேஜ் கீலேஜின்னு, இதெல்லாம் ஒரு காரா? நம்ம வாங்க நம்பர் ஃபஸ்ட்டு பழைய காரு அதாண்டா சரியான கார். இடையே ஓம்சா வண்டியை நிறுத்து. ஏன்டா அங்கே பாடுறா ஒரு பெரிய பால்ஸு, நான் அப்பயே சொன்னேன் இதுதான் பெரிய பால்ஸுன்னு, இப்போ தேவையில்லாமல் சின்ன பால்ஸில் குளிக்க விட்ட பார்த்தியா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இப்படி தான் நீ ஒரு ஒரு தடவை சொல்லி ஏமாத்துற. மௌனே நீ என்ன வந்து குளிக்க வா போகிற, நீயே சைடில் வேடிக்கை தான் பார்த்துருந்த, நானும் சாப்பு தான் குளித்தோம், இதுக்கு சாப்பு கூட பரவாயில்ல. அட்டா பாவி, என்னடா யாரும் முன்னாடி நிற்கிறாங்க, அட நம்ம தோறு. டேய் சின்ச்சான் தோறு வந்து முன்னாடி நிக்கிறாரா? நான் நம்ப மாட்டேன், நீ வேணா போய் நம்பிட்டு வா. அட பாவி, கொன்னா நம்பவே மாட்டான் போல இருக்கே லூசு பையன். டேய் நஜமாதான்டா தோர், என்ன நீங்க நட் ரோட்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் கேள்விப்பட்டது உண்மையா? உங்களில் யாரு அடுத்த தோறுன்னு சொல்லி ஏதோ ப்ரோக்ராம் வேறு நடத்துறீங்களா, அதுக்காக இங்கே வந்திருக்கீங்களா என்ன? ஆளே பார்க்க நல்லா வெயிட்டாக போட்டீங்க, பார்க்க காமெடியாக இருக்கு. ஃப்ராங்க்லின், அடுத்த தோர் ஆனன்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா நீ தான் அடுத்த தோர். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்லேயே நீ தான் நல்ல பலசாலி புத்திசாலி, அதுக்கு தான் உன்ட்ட தேடி வந்திருக்கேன், நீ தான் அடுத்த தோல். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஊரில் நான் தான் அழகாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் பாடியெல்லாம் வச்சுருக்கேன், நல்ல புத்திசாலி ரேங்க் ஹோல்டர்னு எனக்கும் தெரியுது. ஆனால் அடுத்த தோறாகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லையே, ஏன்னா நீங்கள் வேலை கொடுத்தே நான் டார்ச்சர் பண்ணிடுவீங்க. உங்களை மாதிரி அவெஞ்சர்ஸ் டீமில் எவ்வளோ நான் வேலை பார்த்தேன், கொஞ்சமாச்சும் மனுஷனாக மாச்சிங்களா? அட்லீஸ்ட் ஒரு டீஹெச் வாங்கி கொடுத்தீங்களா? ஐயோ வாடா படம் சொல்கிறேன், சாரி தோர். டேய் யாருக்கிட்டடா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கா லூசு பையன், வண்டி எடுக்க சொன்னால் நெசன் நெசன் நின்றுக்கிட்டு. ஒரு செகண்ட் இரு, என் கண்ணு உண்மையா? அட ஆமாம் என் கண்ணு உண்மை தான் தோர் தோர் தோர், நான் உங்களுடைய பெரிய ஃபேனு, நான் இது வரைக்கும் உங்களுடைய எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன். அவஞ்சஸ் ரூம்குள்ளே என்னை கூட்டுப்படன்னு சொன்னால் கூட்டு போனதே இல்லை, எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. ஆமாம் அடுத்த தோர் சொல்லி ஏதோ ப்ரோக்ராம் நடத்துகிறீங்களே, அதுக்கு தான் எங்களை பார்க்க வந்தீங்களா? ஆமாண்டா ஒன்று பண்ணு, நீயே அடுத்த தோறாயிரு, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன். தோர் இவனை வேணால் அடுத்த தோறாக சொல்லி உட்கார வச்சுக்கோங்க, எனக்கு நிறையா வேலை இருக்குது, நானும் சாப்பை வீட்டுக்கு போயிட்டு சமைக்கணும். சார் எப்படியே எஸ்கேப் ஆகிட்டேன்டா. சாமி நீங்களாம் யோசிப்பீங்க காய்ஸ், ஏன்டா அடுத்த தோறாக இருக்க மாட்டேன்னு. அடுத்த தோறாக இருக்குது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, அந்த சுத்தியில் தூக்க முடியுமா? நம்மளால ஒரு அரிசி மூட்டையே தூக்க முடியல, இது அவ்வளோ பெரிய சுத்தியில் வேறு தூக்கணுமா இல்லை வானத்திலே பறந்து வேற போகணுமா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அசால்ட்டாக வரைக்கும் வீடு வேற சொல்லிட்டு இருக்காரு. விடு சின்ச்சான்னு மாட்டிக்கிட்டா, சின்ச்சான் எப்படி சுத்தியில் தூக்கலான்னு பார்ப்போம். அவன் சாதாரண பாக்ஸே தூக்க மாட்டான், லஞ்ச் பாக்ஸா எப்படி? தோர் எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது, ஆனால் நான் எப்படி அடுத்த தோராக இருக்க முடியும்? என் ஹைட்டை பார்த்தீங்களா, இந்த ஹைட்டை வச்சுக்கிட்டனால ஃபைட்டு போட முடியாது, நீட் எக்ஸாம் கூட அட்டம்ப்ட் பண்ண முடியாது. என்னை போய் அவன் லூசு பையன் மாட்டி விட்டு போயிட்டான், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்காக அடுத்த தோர் தானே, கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி தோர் ஒன்றும் சாதாரண பவர் இல்லையே, இருக்கிறதுலே அதானே பெரிய பவர், சூப்பர்மேனை கட்டி. அது எனக்கும் தெரியும், ஆனால் நீ தான் அடுத்த தோராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா உனக்குள்ளேயே ஒரு நல்ல மனசு இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் பவர் கொடுக்குறேன், அந்த பவரை வச்சே நீ தோராக மாறிடுவேன். எப்படி? அட ஆமாம் என்ன, ஒரே ஒரு செகண்ட் இருங்க, எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. என்ன நானும் உங்கள் ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு செகண்ட் இரு, எனக்கு என்னமோ தோணுது. எஸ் நான் பார்க்குறதுல உண்மைதானா தோர், என் உடம்புல ஃபிசிக்ஸ் இருக்குது, இங்கே பாருங்க சிக்ஸ் பேக் இருக்குது, ஆம்ஸ்ல இருக்குது. எஸ் ஆமாம் என்ன, என் கையில் சுற்றில் மட்டும் இல்லை, சுற்றில் தராமல் நீங்கள் பாட்டுக்கு பவரை மட்டும் கொடுக்குறீங்க. நல்லா கேட்டுக்க செஞ்சான், உனக்கு சுத்தில் வேணும்னா உலகத்துக்கு ஏதாச்சும் ஆபத்து நான் மட்டும்தான் உனக்கு சுத்தில் தருவேன். அப்படியா? அது வரைக்கும் நான் போய் ஜாலியாக போய் மக்களுக்கு உதவி செய்கிறேன், சின்ன சின்ன திருட்டு பசங்களை பிடிக்கிறேன், அதுக்கப்புறம் மேலுக்கு ரவுடி பசங்களை பிடிக்கிறேன். இனிமே இந்த சின்சான் தோர் யாருன்னு எல்லாத்துக்கும் நிரூபிக்கிற நேரம். காய்ஸ் என்னடா புலிகளும் வைக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இங்கே ஏதோ தப்பு நடக்குது, எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கேன். அங்கே பாருங்கள், ஏதோ லூசு பயலுக்கு என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறானுங்க தெரியலையே. இங்கே இருக்கிற ஜாம்பி ஏதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம், இந்த ஊரை அழிக்கிறதுக்கு இந்த ஜாம்பி தான் கரெக்டான இருக்குது, இந்த ஜாம்பி இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஜாம்பி. அட பாவீங்களா, திருப்பி ஜாம்பியா? அட டே நினச்சாண்டா நீங்கள் திருட்டு தானே பண்ணுவீங்கன்னு. ஏண்டா டாக்டர் சயின்டிஸ்ட்னா ஊரையும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுறது தான்டா, நீங்கள் என்னடா ஊரை அழிக்கிறது நாட்டை அழிக்கிறதுனே இருக்கீங்க. சச்சச்சே சம் நம்மளே டாக்டர் படிச்சிருக்கலாம், ஆனால் என்ன படிப்பு தான் மடையில இல்லையே. அட்டை விட்டு இப்போ இவங்கிட்டிருந்து எப்படி நம்ம ஊரை காப்பாற்றுறதுன்னு வேறு தெரியல. எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா வேறு டக்குன்னு வேறு தோண மாட்டேங்குது. பெசம் சிங்கம் சாரை காண்டாக்ட் பண்ணுவான், சிங்கம் சார் வந்தாருன்னா கண்டிப்பாக உங்களை என்கவுண்டர் போட்டுருவார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஜாம்பி நம்ம சிங்கம் சாரியே போட்டுருமே, அப்போ என்ன பண்ணுறது? எஸ் எனக்கு ஒரு சரியான ஐடியா. காய்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, நான் என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு புரியுது இல்லையா? எஸ் நம்ம காண்டாக்ட் பண்ண போகிறது ஒரிஜினல் தோர் தான், ஏன்னா தோர் தான் இப்போ நம்மளால் காப்பாற்ற முடியும். ஒரு செகண்ட் இரு, யார் இது, என்னடா இது நியூஸு? அடப்பாவி அடுத்த தோர் சின்ச்சானா? ஐயையோ இவன்ட்ட வேற கேட்கணுமே. சின்ச்சானே நான் தான்டா ஃப்ராங்க்லினே, நீ தான் அடுத்த தோர்னு ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு முக்கியமான ஹெல்ப்பு, நீ தான் வந்து இங்கே இருக்கிற ஒரு பல்பை கண்டுபிடிக்கணும். நீ நினைக்கிற மாதிரி பல்ப் இல்லடா சாம்பி, சீக்கிரம் வந்து சாம்பியை நீ தான் பிடிக்கணும், லொக்கேஷன் அவனுக்கு அமைச்சிருக்கான் பாரு, சீக்கிரம் வந்துரு. அடப்பாவி இவன் தான் அடுத்த தோர்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி விட்டு நம்ம போய் லாரியில் இருக்கிற மருந்தை போய் கொடுத்து சயின்டிஸ்ட் எப்படியா நெக்ஸ்ட் மருந்து காப்பாற்றுவோம். 58
59 இது தாண்டா சின்சான், என்னடா பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? உடம்பை ஏற்றிக்கிட்டு இருக்கேன், சின்சானுக்கு விட்டா தானே பார்த்தீங்க. இப்போ எப்படி செம்மையாக நிற்கிறேன்னா, ஒரு செகண்ட் இது யாராவது எக்ஸசைஸ் பண்ணுறப்ப தான் ஃபோனில் மெசேஜுக்கு செஞ்சு தட்டிகிட்டே இருப்பானுங்க. வாய்ஸ் மெசேஜ் நினைக்கிறேன், எடுத்து பார்ப்போம் யாராக இருக்கும். அட்டை நம்ம அண்ணாத்த ஃப்ராங்க்லினே என்ன அனுப்பிச்சிருக்கான்? அட்டை பாவி ஜாம்பி வைரஸா? அட கர்ம முடிச்சவனுங்களா? வருஷம் வருஷம் தீபாவளி வருதா இல்லையோ, அடிக்கடி இந்த ஜாம்பி வைரஸ் மட்டும் வந்துடுதுடா. இவனுங்களை என்ன பண்ணுறது? ஒரு செகண்ட் இது நம்ம தான் இப்போ தோறாச்சு, தோறுபவரை காட்ட வேண்டியதான் இதாக. இந்த தோறுபவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. டேய் ஒரே தோரே, ஆஹா, தோறாருக்கு மேலே ஃபஸ்ட்டு திருடன் ஐட்டம் போல இருக்கே. சரி படி, யாருக்கு தெரியும், நம்ம தான் பார்ப்போம். ஆமாம், கார் வேறு நம்ம இது வரைக்கும் ஓட்டினதே கிடையாது. சின்சான் வேறு தம்மா துண்டு பயிராக இருந்தால் இப்போ காரை வேறு ஓட்டுறோம். சும்மா அழுத்தி போடுவோம். என்னடா கார் கண்ணாப்பின்னான்னு சுற்றுது, எப்படா கார்லாம் ஓட்டுறானுங்க. கைஸ் நீங்கள் இது வரைக்கும் கார் ஓட்டிருக்கீங்கன்னா மார்க்காம கமெண்ட் செக்ஷனில் கார் ஓட்டிருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நானும் யார் யாரெல்லாம் ஓட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி விட்டு, எங்கே பிரேக்கப் போகிறது, எந்த இடம் சொன்னாலே? ஆ, இந்த இடம் தான் கைஸ் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. உள்ளே போய் அந்த சாமியை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டி தான். அப்போ தான் நம்ம யாருன்னு அவனுக்கு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கமான் தோர், சாரி இப்போ என் பேர் சின்சானா? இல்லை இல்லை, தோர்னே வச்சுக்கலாம். என்னடா பண்ணுறானுங்க, என் பேர் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இவனுக்கு யார் முடிவு பண்ணணும்? என்ன இருப்பான் திருதுன்னு முடிச்சுட்டு வேறு இருக்கானுங்க. டே கண்ணுங்களா, பின்னாடி தோர் சின்சான் வந்து என்ட்ரி கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்னடா திருட்டுத்தனை மட்டுமே, இந்த வாங்கிக்க, என்கிட்டேவா இந்த நீ சாப்பிடா. என்ன யார்கிட்ட என்னடா உட்காந்து, ஐ இந்த வாங்கிக்க, என்னடா படமா வாங்கிட்டு இருக்கானுங்க. டே என்னடா அடித்த திருப்பி எழுந்திருக்கீங்க, சயின்டிஸ்ட்லாம் பொதுவாக சைட் ஸ்டாண்ட் போட்ட மாதிரி படுத்துவானுங்களே, என்ன எந்திரிச்சிட்டு இருக்கானுங்க. டே அந்த காருக்கு பின்னாடி தான் சாமி ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? இரா வாங்கிக்கடா, யாருக்கிட்ட, எங்கடாவே. டேய் இந்த சயின்டிஸ்ட் இங்கே ஒருத்தரிக்கா பாரு, என்கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் நீ கரெக்டாக பதில் சொல்லியாவு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அதை மொதல் சொல்லி. ரெண்டாவது விஷயம், இங்கே இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் இது ஒரு ஜாம்பி தான் இருக்கா, இல்லை நிறைய ஊர் ஜாம்பிஸ்க்கெல்லாம் பரவிடுச்சா? சீக்கிரம் சொல்லு. சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது. ஆல்ரெடி ஊருக்குள்ளே ஜாம்பிஸ் எல்லாம் பரவிடுச்சு, இனி யார் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. இது இந்த ஊர் அழியணுன்ட்டு நாங்களே உருவாக்குனது. அது எனக்கும் தெரியும்டா தக்காளி, யார்கிட்ட இந்த மோதல் இந்த சாம்பி அழிக்கணும்டா. அப்போ ஊருக்குள்ளே ஜாம்பிஸ் எல்லாம் பரவிடுச்சு போல இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நம்மக்கிட்ட பவரும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச உரிய ஒரு ஐடியா, நேராக ஒரிஜினல் தோர்கிட்ட போயிட்டு சுற்றியில் போடுறான்னு கடன் வாங்கிட்டு வர வேண்டியதா? ஏன்னா நம்மகிட்ட தான் அவருனா பவரே கொடுக்கலையே. இப்போ ஃப்ராங்க்லின் வேறு எங்கே இருக்கான்னு வேறு தெரியலையே. இருக்கிற மருந்தெல்லாம் இந்த லாரியில் ஏற்றியாச்சு. இப்போ ஊர் மக்களையும் இந்த ஊரையும் காப்பாற்ற வேண்டியது இந்த ஃப்ராங்க்லினோட பொறுப்பு. இந்த சின்சான் என்ட்ரி கொடுத்தானு என்னன்னு வேறு தெரியலையே. அந்த லூசு பையன் உண்மையிலே தோறதா இருக்கானா, இல்லை இன்னும் உட்காந்து லூசு பையன் மாதிரி சுற்றிட்டு இருக்கானான்னு தெரியல. அவனுக்கு தான் அளவும் இல்லை அழகும் இல்லை. அவன்கிட்ட போய் தோறு பதவியை கொடுத்துருக்கீங்களா? ஒரு பேச்சுக்கு தாண்டா சொன்னேன் அவன்கிட்ட தோறு பதவியை கொடுங்கன்னு, போய் போய் அவன்கிட்ட கொடுத்துருக்கானுங்களே. இப்போ அவன் என்ன பண்ண போறான்னு வேறு தெரியல. அட்டா பாவீங்களா, என்னடா இது, ஊர் ஃபுல்லாக இவ்வளோ ஜாம்பிஸ் இருக்குது காய்ஸ், அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறானுங்கன்னு. என்னடா ரெண்டு பேர் தான்றீங்களா? ரெண்டு பேர் இல்லை, ஒருத்தனாலும் சாதாரண ஜாம்பிஸ் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறது, இவனுங்களும் மனுஷங்க தான், இவனுங்களை ஏற்றி கொண்டுறதா இல்லாட்டி உயிரோட விட்டுறதா? ஆனால் விட்டால் நம்மளை கடிச்சு உதறிடுவானுங்க, இவனுங்களை எப்படி தடுக்கிறது? சரி விட்டு, ஏற்றிட்டு போவோம், வேறு வழி கிடையாது. வாங்கிக்க வாங்கிக்க, எல்லாரும் லைனாக வந்து வாங்கிக்க. என்னடா எல்லாம் ஓரமாக போயிட்டானுங்க. சரி விடு, உயிர் எப்படியும் நம்ம காப்பாற்றிட்டோம். நம்ம இந்த மருந்து கொடுத்து சயின்டிஸ்ட்டுக்கிட்ட அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க சொல்லணும். எங்கடா அந்த சயின்டிஸ்ட்டு? இதான் இங்கே தான் இருக்கான், இவன்கிட்ட போய் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் ஈஸியாக மருந்து கண்டுபிடிச்சிருவான். அந்த மருந்தை வச்சு நம்ம ஊர் மக்களை காப்பாற்றிட வேண்டியதான், வேறு வழி கிடையாது. ஐயோ சயின்டிஸ்ட், நீ சொன்ன மாதிரி எல்லா மருந்து கொண்டு வந்துட்டேன், சீக்கிரம் மக்களை காப்பாற்று. நீங்கள் நினைக்கிற மாதிரி காப்பாற்றுனா இதை நான் காத்தடிக்கிற மாதிரியா? இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இனிமேல் தான் மருந்தை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேலுக்கு தான் மக்களை ஈஸியாக காப்பாற்ற முடியும். இல்லைன்னு வச்சுக்கோ, நக்கிட்டு போக வேண்டியதான். என்னையா டாக்டர்னு சொன்ன, பெரிய லோக்கல் டாக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி விட்டு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். இரு, எவனை என் ஃபோனில் உட்காந்து நோட்டிஃபிகேஷன் போட்டு தர்றானே. அட நம்ம டோரிமானு, அட பாவி, இவனுக்கு என்னடா ஹெல்ப் வேணும்னு போட்டிருக்கேன். ஆஹா, அவனை சுற்றி ஜாம்பிஸ் வேறு இருக்குது, இது வீடியோ வேறு பிடிச்சி அமைச்சிருக்கானே. ஓகே டாக்டர், சீக்கிரம் மருந்தை கண்டுபிடிச்சி வைங்க, நான் சீக்கிரம் ஓடி போய் டோரிமானை காப்பாற்றிட்டு வரேன். டே டோரி, உனக்கு தேவையாடா இந்த தாடி? அப்பாடா, எப்படியோ நம்ம தோர் வீட்டுக்கு வந்தாச்சு, தோர் சுற்றி தருவாரா? வா டூப்ளிகேட் சின்சான் தோர், என்னக்கு இந்த பக்கம் புதுசாக வந்திருக்க, அதுக்குள்ளேயும் எல்லா பவனும் கற்றுக்கிட்டு வந்துட்டே என்ன, பார்க்கவே சிரிப்பாக இருக்குது ட்ரெஸ்ஸை பார்க்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டு போவீங்க, ஊருக்குள்ளே ஜாம்பிஸ் வந்துருச்சு, அதுக்காக உங்கள் சுற்றில் கடன் போயிட்டு வரலான்னு வந்திருக்கேன். சீக்கிரம் எனக்கு அந்த பவரை கொடுங்க. ஆஹா, ஊருக்குள்ளே ஜாம்பிஸ் வந்துருச்சா? இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? சீக்கிரம் நீங்கள் அந்த சுற்றியில் கொடுத்தீங்கன்னா நான் போய் மக்களை காப்பாற்றுவேன். என்னுடைய நண்பன் ஃப்ராங்க்லின் டோரிமேனில் ஆபத்தில் இருக்கானுங்க. ஓகே, இந்த பவர் நீயே வச்சுக்கோ, ஃபுல் சக்தி உனக்கு தான் இப்போ இருக்குது. எஸ், இப்போ இருக்கிற எல்லா சக்தியும் என்கிட்ட வந்துருச்சு. ஓகே தேங்க்ஸ், இந்த சுத்தியில் இப்போ என்கிட்ட தான் இருக்குது. இந்த சுத்தியில் வச்சு எப்படி போய் மக்களை காப்பாற்ற மட்டும் பாருங்கள் தோர். ஆனால் என்ன, கொஞ்சம் தப்பை போடுறதுக்கு மேலே ஒர்க் அவுட்டை போடுங்க, அப்போ தான் ஈஸியாகவே வரும். ஆஹா, என்னடா இது, செம்மையாக இருக்குது. மொத பறக்கலாம் ஆரம்பிச்சிருக்கேன், மொத கார் ஓட்டியிருக்கேன், மொத பறக்கிறேன், தோரோட சுற்றியில் தூக்குறேன். இது
இது வரைக்கும் யாருமே தோறு சுத்தியில் தூக்குனதில்ல. ஒரு செகண்டரி கேப்டன் அமெரிக்கா தூக்கியிருக்காப்ல, அதுக்கடுத்து பார்த்தா நான் தானே. சின்சானா சும்மாவா எவ்வளோ பேர் கெத்து இருறா, எங்கடா அந்த சுத்தியில் காணோம், தூக்கி விட்டனே திருப்பி வருமா? எஸ் வந்துருச்சு காய்ஸ், பார்த்தீங்களா? சுத்தியில் தூக்கி போட்டால் திருப்பி அது ஏங்கிட்டு தான் வருது. இப்போ மறுபடியும் தூக்கி போடவா? ரெடி, வாங்கிக்க. எப்படி போயிருச்சா? திருப்பி என் கையில் வந்துரு. கமான், எஸ் இனி இந்த சோர் சின்சான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுரா. ஓமேகாட், அந்த காரில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்தா வாங்கிக்க, போடு, சாவுடா. யாருக்கிட்ட? ஒரு செகண்ட் இரு, அவன் நல்லவன் தானோ? ஆஹா, நல்லவனாக இருந்தாலும் என்னால் என்னடா, தோரோட பவர் நம்ம காப்பாற்றி ஆகணும்ல, சாரி செக் பண்ணி ஆகணும்ல. இது தாண்டா இந்த தோர் பவர், எப்படிப்பட்ட பவர் நான் காட்டுறேன் பாருக்கு எல்லாத்துக்கும். இனிமே இந்த ஊரில் ஒரு சாம்பிஸ் இருக்காது. இனிமே இந்த சின்சான் தோர் தாண்டா எல்லாத்துக்கும் கெத்து காட்ட போகிறான். இனிமே யாருன்னு நான் எல்லாத்துக்கும் நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் என்ன சின்ன பையன் குட்ட பையன் தானே சொன்னீங்க. இனி பாருங்கடா யாருக்கிட்ட உங்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற வர போகிறது. இந்த சின்சான் தோர் தாண்டா இனி நான் சண்டைக்கு ரெடி. யாரா அவனுங்க? ஏய் தோர் அங்கே இருக்கான் பாரு, சீக்கிரம் அவனை சுடுங்க, இப்போதான் அவனை சாவடிக்க முடியும். ஓஹோ, நீங்கள் தான் அந்த வில்லன் கேங்ஸா? அடிங்க அடிங்க, முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுக்கோங்க. எவ்வளோ அடித்தாலும் நான் சாக போகிறது கிடையாது, ஏன்னா நான் தான் சின்சான் தோர். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண தோர் இல்லைடா, தக்காளி சாதம் தோர்றா. இந்த வாங்கிக்க, யாருக்கிட்ட யாராம ஓடி வரையா? சாப்பிடா, போடா அந்த பக்கம். ஓஹோ, இங்கே ஒரு கார் வேறு வச்சிருக்கானா? காரோட சேர்ந்து பறந்து போ. என்னடா உரடிக்கை எல்லாம் முன்னிச்சிட்டானுங்க. ஆடா பாவீங்களா, இவனுங்களடா நான் பல வருஷமாக அடிக்கலான்னு உட்காந்து பிளான் பண்ணேன். யார் அவனுங்க ஒரு குரூப்பாக நிற்கிறானுங்க? ஓ மை காட், அவங்க தான் ஜாம்பிஸா? வரண்டா ஜாம்பிஸ் சலுகுட்டி, உங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கி தான் வந்திருக்கேன், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க போறேன்டா. ஆனால் ஒரு செகண்டரி, எத்தனை பேர் இப்படி கொள்றது? இவங்கெல்லாம் மனுஷங்க தானே, இவங்களை கொண்டாலும் வேஸ்ட்டோ? தம்பி, நான் உன்ட்ட ஒரு முக்கியமான அட்வைஸ் சொல்ல போகிறேன். என்னடாடே அட்வைஸ் சொல்கிறப்ப வந்து மம்பிழ்த்துக்கிட்டு இருக்கேன். மவனே, உனக்கு இந்த வாங்கிக்க. யார்கிட்ட? டேய், என்கிட்டே வடா, இந்த வாங்க. ஆஹா, இவ்வளோ சாமிஸா? சூறாவளி காற்ற விடுறா தோறு, இப்போ எல்லாத்தையும் பறக்கிறோம். ஆஹா, இந்த மாதிரி பவர்லாம் நான் பார்த்ததே இல்லையே. கடைசியில் சூறாவளி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது காய்ஸ். இங்கே பார்த்தீங்களா எப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு? இப்போ வாங்க வாங்க வாங்க, லைனாக வாங்க, எல்லாத்தையும் இப்படியே கையோட கண்ட்ரோல் பண்ணி சூறாவளி மாதிரி தூக்கிட்டு போகிறோம். பார்த்தீங்களா காய்ஸ், இந்த மாதிரி பவர்லாம் யாருக்கிட்டையும் கிடையாது, தோர்கிட்ட மட்டும்தான் உண்டு, அதுக்கடுத்து நம்மக்கிட்ட உண்டு. இருங்க, கடைசியாக வருது, வாங்கடா, சாப்பிடா எல்லாரும் என்கிட்ட இருந்து. ஃப்ராங்க்லின் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. டோரி, உனக்கு காப்பாற்ற வந்துட்டேன்டா. யார்கிட்ட? மவனை, என்கிட்ட கிரிக்கெட் பேட் கிடைச்சாலே மண்டையாக பொழந்து விட்டுருவேன். ஜாம்பிஸுங்களா, என்கிட்ட பேஸ்பால் பேட் இருக்குது. ஆஹா, ஒரு ஒருத்தனை எச்சாலாம் துப்புறானே, கரும முடிச்சுங்களா? போங்கடா அந்த பக்கம், யார் மேலே எச்சு துப்புறீங்க? இந்த வாங்கிக்க. எங்கடா இருக்கா அந்த டோரி லூசு பையன்? டேய், அங்கே நிற்கிறது டோரிமானா? ஆமாண்டா, நான் தான் நான் தான் நான் தான். எத்தனை தடவை நானும் உனக்கு சிக்னல் கொடுக்குறது, நீ மவனை கீழே மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க. மேலே என்னைக்காச்சும் பார்த்துருந்தா எனக்கு உதவி செய்யத்தோன்னு இருக்கும். சரி, சீக்கிரம் மேலே வா, கீழே இருந்தால் எல்லா ஜாம்பிஸ் நம்மளை தான் அட்டாக் பண்ணுவோம். நீ மேலே வந்தனா நம்ம எல்லா ஜாம்பிஸ்கிட்டருந்து தப்பிச்சிடலாம். என்னடா நீ மட்டும் வந்திருக்கு? சின்சான ஆளவே காணோம். சின்சான் என்ன யார்கிட்டயும் மாட்டிக்கிட்டானன்னு வேற தெரியலையே. டெய், அப்படி என்னடா வாயை வச்சு நீயே மாட்டிக்காத. ஒரு செகண்டரி, மேலே ஏறி வரேன். அட்டை பாவீங்களா, எப்படா இந்த மலையில் ஏறினியா? இது சாதாரண மலையில் பெரிய மலை மாதிரி இருக்கே, எவ்வளோ பார்த்தாலும் கஷ்டமாக இருக்குது. இறா, மேலே ஏறி ஊற்றி ஜம்ப் அடிச்சு வரேன். இதோ வந்துட்டேன், இங்கே பார்த்துக்க டோரிமானே. நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாது, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஜாம்பிஸ். இந்த ஜாம்பிஸோட எச்சப்பட்டாலே நம்ம ஈஸியாகவே ஜாம்பிஸாக மாறிடுவோம். அதனால நான் என்ன சொல்கிறேன், நீ இங்கே வெயிட் பண்ணி, கீழே போய் நான் முடிஞ்ச அளவுக்கு ஆக்ஷன் பிளாக்கை கேட்டுறேன். எனக்கு ஒரே ஒரு கன்று கிடச்சிருக்கு, அந்த கன் எடுத்து அப்பயே சுடலாம் தான் பார்த்தேன், பட் உனக்காக தான் அப்படியே பேக்கெட்டில் வச்சிருக்கேன். நீ இங்கே நான் பார்த்துக்கிறேன். அட்டா பாவி, வரவன் போகிறவெல்லாம் இங்கே இங்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சிங்கம் சார் வந்தார், இங்கேறான் சுட்டு போனவர்னா ஆளை காணும். நீயும் போயிட்டு ஆளை காணாமல் போயிடாதரா தம்பி? ஆமாம், கேட்கணும் மறந்துட்டேன், எங்கே நம்ம சின்சான ஆளவே காணும். ஆளாக அவனை பார்க்கே முடியல, போனப்பட்டாலும் எடுக்க மாட்டான்டா. டே, அங்கே பர்ற வானத்தில் ஏதோ லைட்டு மாதிரி தெரியுது. வந்துட்டேன்டா சின்சான் இங்கிறதோ, உங்கள் எல்லா தலைக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் நம்மளோட ஃப்ராங்க்லின் இருக்கான் சிக்னல் வர கொடுக்குது. அட ஆமாம், அங்கே தான் யாரையோ சுட்டுக்கிட்டு இருக்கானே. என்னடா, தோசை சுட தெரியாதவனை போய் கையில் துப்பாக்கி கொடுத்து சுட விட்டுட்டீங்க. சரி இரு, இறங்கி வேற. என்ன ஃப்ராங்க்லின், உனக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்படுதா? மப்படே வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணுதுடா சின்சான். ஏண்டா, தோர் பவர் கிடச்சிருச்சே, இருக்கிற எல்லா சாமிஸ் அடிக்க சொன்னால் என்னடா கொஞ்சம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு எவ்வளோ பேர் நிற்கிறானுங்கன்னு, இவனுங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன். என்னால் முடியல, நீ தான் கண்ட்ரோல் எடுத்து அடி அடி குழப்பணும் பார்த்துக்க. அவனை அடிக்கல, உன திருப்பி நான் அடிப்பேன். ஆஹா, தோர் அடிக்கிற சக்தி எவனுக்குமே கிடையாது, இதில் ஏங்கிட்டே காட்டுறேன் புத்தி. ஆ, அங்கே நிறைய பேர் வரானுங்க. இறா, நீ அதிகம் பேரை கொள்றேன், நான் அதிகம் பேரை கொள்றேன், இப்பயே செக் பண்ணி பார்த்துருவோம். வாடா சின்சான், நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்கே இருக்கவனுங்கெல்லாம் தூக்கி போட்டு மிதி. எஸ்கியூஸ் மீ, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கிஃப்ட் தரலான் இருக்கேன். யார், யாருக்கு மொதல் கிஃப்ட் கொடுக்கலாம்? ஓகே, நடுவில் இருக்க அந்த லேடி கொடுப்போம். ஆஹா, லேடி கறி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆகிட்டாலே லைனாக வாங்கடா வாங்கடா. யாருக்கிட்ட? என்னடா வாங்கடா வாங்கடான்னு எல்லாம் ஸ்லோ மோஷனில் வந்துட்டுருக்கானுங்க. இருக்கிறவே யார் மேலே காட்டுறேன்னு தெரியல. சரி, இந்த கார் மலையாச்சு காட்டுவோம், லைனாக பார்த்து சாப்பிட்டேன்னு ரெடி பண்ணா. யார்கிட்ட? இந்த தோர்கிட்டே வா. ஓகே இரு, நம்மக்கிட்ட ஒரு பெரிய பவர் இருக்கே, அந்த பவரை காட்டுமா? வேண்டாம் வேண்டாம், சுற்றியில் எதுக்கு இப்போ எடுத்துக்கிட்டேன்? இந்த லூச பயல்களுக்கெல்லாம் சுற்றியில் வேஸ்ட் பண்ணுறா, நம்ம லூசு கிடையாதுரா. இருக்கிறவங்களாம் கையிலே அடிச்சு கொள்றேன்டா. இருடா, என்னுடைய பெரிய பவரை காட்டுறேன். அந்த பவரை காட்டினால் நீங்கள் எல்லாம் பறந்து செத்துருவீங்க, வாங்கிக்கோங்க. எப்படி சுற்றி இருக்கவங்களாம் பறந்தானுங்களா? ஓகேயா, அங்கே ஒரு நாலு பேர் இருக்கானுங்க. இல்லை, நாலு பேரா? 40 பேர் இருக்கானுங்களா? இந்த வாங்கிக்கோங்க. யாருக்கிட்ட? சாவுங்களா? எல்லா லைனாக
வந்து செத்துக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஒரு ஒருத்தனையும் நான் விட மாட்டேன்டா. சிக்கன் ரோஸ்ட் மாதிரி போட்டு கீமா ஃப்ரை பண்ணிடுறேன்டா. என்னடா இங்கேயும் 6 பேர் வரானுங்க, இன்னும் எத்தனை பேர் கொண்டு வந்துட்டே இருக்கானுங்க. எஸ் எல்லாம் செத்துட்டானுங்க. இருக்கிற எல்லா சாமிஸும் அழிஞ்சிருச்சு. இப்போ தாண்டா இந்த சின்சான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்கடா அந்த ஃப்ராங்க்லினு? முடிஞ்ச எல்லாத்தையும் கொள்ளு நானே, எல்லாத்தையும் நான் கொண்டுட்டேன். இதோ வந்துக்கிட்டே இருக்கேன். எங்கே அந்த ஃப்ராங்க்லின் ஆளக்கணும்? டேய் எப்படிரா எல்லாத்தையும் கொண்ட சின்சான்? எது இது சின்சானா? ஆமாண்டா டோரி, நான் தான். எப்படி கெத்தா இருக்கனா? டேய் எப்பரா நீ தோறா மாறின? இது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அது தோறா மாறினது பெரிய கதை. அது நான் எப்படி தோறா மாறினு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோ. ஒரு பிரச்சனை இல்லை. திருப்பி இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் இருந்து பாரு. அப்போ தான் நான் எப்படி தோறா மாறேன்னு உனக்கு தெரியும். ஓகே காய்ஸ், நான் எப்படி தோறா மாறேன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியலாம இருக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க.